மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிரில் ஆனைக்கொம்பன் நோய் மற்றும் இலை அழுகல் நோய் தாக்குதல் மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரம். மகசூல் பாதிக்கும் என்பதால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 97,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் ஆடுதுறை 36, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, கோ 51 ஆகிய சன்னரக நெல் மற்றும் ஏஎஸ்டி 16 மோட்டோ ரக நெல் ஆகியவற்றை சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காத காரணத்தால் பம்பு செட் நீரை கொண்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி தாலுகா பகுதிகளில் சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தென்மேற்கு பருவமழை முறையாக பெய்யாத நிலையில் பயிர்கள் செழிப்பின்றி பூச்சி தாக்குதல்கள் காணப்பட தொடங்கியது. கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தாலும் அதிக அளவில் குறுவை நெற்பயிர்களில் ஆனைக்கொம்பன் ஈ தாக்குதல் காணப்படுகிறது. இதன் காரணமாக தண்டு உருளும் தண்டினுள்ள ஈ சென்று சாற்றை உறிஞ்சி விடுவதால் பயிர்கள் கருகி விடுகின்றன. இதேபோல் இலைகள் நோயும் ஏற்பட்டுள்ளது. பருவத்தில் தாக்குதல் தென்பட்ட வயல்களில் விவசாயிகள் அதற்கான பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏக்கருக்கு மருந்து செலவு மற்றும் ஆள்கூலியுடன் சேர்த்து 1,500 ரூபாய் வரை கூடுதல் செலவு பிடிக்கிறது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மகசூல் குறையும் என்பதால் விவசாயிகள் நஷ்டம் ஏற்படும் என்று கவலையில் ஆழ்ந்துள்ளனா்.